हेलो फ्रेंड्स, वेलकम टू रम्यास डेली कुसीन। इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु प्लेन ब्रेड पकोडा। इन्नैक्कु नम्म ब्रेड पकोडा पार्क्क पोरोम। इदु एन्नडा ब्रेड पकोडानु पाक्करींगला? पकोडाना पकोडा मादिरि इरुक्कादु, सैंडविच शेप्ल दान इरुक्कुम। एप्पयुमे नम्म पसंगलुक्कु अंद बज्जी अंद मादिरि पोट्टु कोडुत्तिरुक्कोम। इन्नैक्कु ओरु डिफरेंटा एन्ना पण्ण पोरोम्ना, ब्रेड्ल इरुन्दु ओरु डिश् पण्ण पोरोम। அதுக்கு முதல்ல ஒரு கலவை தேவை தோசை மாவு பதத்துக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம பஜ்ஜியெல்லாம் போடும்போது கடலை மாவில் முக்கி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நான் ஒரு 4 கரண்டி கடலை மாவு எடுத்துக்கிறேன். 4 கரண்டி கடலை மாவு, ஒரு 4 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இதுல ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அந்த சாஃப்ட்னஸ்க்கு கொஞ்சம் அந்த ஃப்ளஃபினஸ்க்காக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா, அது போக ஒரு ½ ஸ்பூன் chili powder, கொஞ்சம் சீரக பொடி, ஒரு கால் ஸ்பூன் சீரக பொடி போட்டுக்கோங்க। கொஞ்சம் ஓமம், ஏனா கடலை மாவுன்றதனால நான் என்ன பண்றேன், ஓமத்தை கொஞ்சம் நசுக்கி அதல போட்டுட்டேன். அது போக ஒரு கால் ஸ்பூன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த கலவையோட கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் போட்டு நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ சொன்ன மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நான் இப்போ இந்த மாவை கரைச்சிக்கிறேன். கொஞ்சம் அந்த கட்டி கட்டியாக சேராமல் நம்ம கரைச்சிக்கிடணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை கரைச்சிக்கோங்க. இப்போ அந்த சிம்பிள் பிரெட் பக்கோடாக்கு நான் பிரெட்டை வந்து ஒரு 9 ஸ்லைசஸ் கட் பண்றேன். இது உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸ் தான், ஏன்னா இப்ப குழந்தைகளை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணி தான் சாப்பிட வைக்க வேண்டி இருக்குது. அதனால அவங்களுக்கு எந்த ஷேப்ஸ் பிடிக்குதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பிரெட் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப ஸ்கொயர் ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த பிளெயின் பிரெட் பீசஸ இந்த பஜ்ஜி மாவுல முக்கி இப்போ நான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் மைதா பிரெட் வேண்டாம் அப்படின்னா வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. அதோட பசங்க வந்து இதை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வாழைக்காய் போட்டோன்னா அந்த நரம்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு குயிக் டிஃபனாக, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். ஈவினிங் டைமில் சடனாக யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம போய் வாங்க முடியல அப்படிங்கும் போது பிரெட் இருந்ததுன்னா டக்குன்னு இந்த ரெசிபியை பண்ணி வர்ற கெஸ்ட்டுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடுங்க. பிளெயின் பிரெட் பக்கோடா ரெடி. இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.